ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து உங்கள் சிங்கம் பேசுகிறேன். இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரேங்க் மேட்சில் ஒரு தடையாவது மைனஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரேங்க் மேட்சஸில் ஜீரோ ஒரு தடவை கூட மைனஸ் ஆகாத மாதிரி விளையாடுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய பேர் டிஜிபி சிங்கம். நான் பார்த்தீங்கன்னா 79 லெவலில் இருக்கேன். ஸோ நானும் ஒரு 8 சீசன் கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கேன். இதில் என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுத்தர போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் போய் நீங்கள் விளையாடுவீங்க, உங்களுக்கு ஒரு மைனஸ் கூட ஆகாது அப்படின்றத இந்த வீடியோல ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்கோபெட் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக பாருங்கள், இத்தப்பில் டீம்மேட்ஸ்லாம் வராங்க பாருங்க, எதிர் டீம். ஸோ அவங்க ஃபால்கோவே யூஸ் பண்ணல. நான் ஃபால்கோபெட் யூஸ் பண்ணதுனால நான் சீக்கிரமாக இருக்கிட்டேன். சீக்கிரம் வரைக்கும் கண்ணு இருந்தனால சீக்கிரமாக ஷூட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுதான் ஒரு மேஜர் டிப்பு. இதாங்க, நீங்கள் எந்தளவு ஃபால்கோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு தான் நீங்கள் சீக்கிரம் லேண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக லேண்டிங் தாங்க ஒரு மேட்சோட ஒரு எப்படி சொல்கிறது பேஸ்மெண்டே லேண்டிங் மட்டும்தான். லேண்டிங்கில் மட்டும் மைனஸ் ஆயிடுச்சு. தக்காளி 100 - 50 மேலே தான் அவங்க கிராண்ட் மாஸ்டரில் இருக்கப்போ தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், லேண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டீமேட்ஸ், அதாவது எதிர் டீமேட்ஸ் மாதிரி நீங்கள் ஃபேல் கொள்ளாமல் வந்து தேவையில்லாமல் செத்து போனீங்கன்னா தேவையில்லாமல் மைனஸ் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் லேண்டிங் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இறங்குற இடமும் உங்களுக்கு முக்கியம். நிறைய க்ரௌடட் ஏரியாவில் நீங்கள் இறங்கக்கூடாது. லெஸ் க்ரௌடட் ஏரியாவில் நீங்கள் இறங்கலாம். ஒரு டீம் வருது, ரெண்டு டீம் வருதுனா இறங்கலாம். ஒரு சில இடத்துல 3 - 4 இறங்குவாங்க. அந்த இடத்துல நீங்கள் இறங்கவே கூடாது. சோலோவை பொறுத்த மட்டும் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு அடுத்த டீப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம கவர் எடுத்து விளாடணும். நம்ம கவரை லீவ் பண்ணிடவே கூடாது. இந்த இடத்துல பாருங்கள், இனிமே அடிச்சிருக்கேன். ஏன்னா இனிமே அடிச்சோன்னு நான் கவர்ஸ்க்கு வந்துட்டேன் பாருங்கள். நான் அங்கேருந்து ஃபைட் பண்ணிருக்கலாம், உள்வாலாம் போட்டு, பட் நான் பண்ணலை பாருங்கள். பிகாஸ் நான் செத்துறக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம செத்துறக்கூடாது நினச்சி விளையாண்டாலே இந்த மைனஸ் ஆகிறது நம்ம சூப்பராகவே தடுத்துடலாம். இந்த இடத்துல பாருங்கள், அவங்க அந்த டீமை எண்டு ஏறி வருவாங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு சோலோ ஸ்பாட் ஆடி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இத்தனைக்கு நான் பாருங்கள் ஒரு கன் ஸ்கின் கூட யூஸ் பண்ணலை. ஏன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுறீங்க, ப்ரோ நீ ஸ்கின் வச்சிருக்க ப்ரோ, அதனால தான் ப்ரோ விளையாடுற அப்படின்ட்டு. ஸ்கின்னெல்லாம் முக்கியமே கிடையாது, ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியமே. இந்த இடத்துல பாருங்கள், நான் நினச்சிருந்தா கீழே அவனுக்கு டேமேஜ் கொடுத்தனால ஏறி போய் அடிச்சிருக்கலாம், பட் நான் ஏறாமல் வெயிட் பண்ணி ஆடுறேன் பாருங்கள். ஏன் பார்த்தீங்கன்னா கீழே 4 பேர் இருக்காங்க. எப்பயுமே கவர் எடுத்து சேஃப் பிளே தான் விளாடணும். 3வது டீம் சேஃப் பிளே. கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக இருக்க அப்படின்றத பாருங்கள். எனக்கு இப்போ 3 சைட் கவர் இருக்குது, என்னால் 1 சைடு அடிக்க முடியும். எனி மேலே வந்தால் கூட என்ன நேடு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். எதுக்கு ஒரு லேண்ட்மேன் வைக்கலாம், லேண்ட்மேன் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சதெல்லாம் சேஃபாக விளையாடுங்க. இங்கே பாருங்கள், மேலே போய்ட்டு வந்து லேண்ட்மேன் டேமேஜ் ஆகிட்டான், டக்குன்னு எப்படி நான் ஓடி விளையாடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல மூச்சு கொடுத்து விளையாண்டாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் மைனஸ் ஆகாது. சரியான எச்சாட்டே இவனே அடிச்சிட்டேன், இவன் டீம் எடுப்பு மேலே வருவான், அவனை எப்படியா அடிக்கிறேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்த டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயப்படக்கூடாது எனிமிக்கு. இந்த இடத்துல பாருங்கள், எனிமி உள்ள வந்தால் நல்லா டேமேஜ் கொடுத்தேன். எனிமி பாருங்கள், எனிமி அவனோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறான். கரெக்டாக இங்கே ஒரு க்ளூவால் போட்டு அவன் டீம் ரிவைவ் பண்ணுவான். நான் பயப்படவே மாட்டேன், தக்களையும் சொல்லி எகிரி போய் அடிச்சிருவேன். ஃபஸ்ட்டு நேரெலாம் போட்டு பார்த்தா உள்ளே விழுந்துருச்சு. அட என்னடா இது பாவமே, டக்குன்னு ஏறி வந்து விரித்தமாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவாடே வைப் பண்ணியாச்சு. நம்ம இந்த மேட்ச்சில் 5 கிலோ எடுத்து நம்ம இன்னும் சாகவே இல்லை, நம்மளுக்கு மைனஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தெளிவாக நீங்கள் பயப்படாமல் வரீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்கள் மைனஸ் ஆகாது. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன், எனிமையாக உங்களை வந்து சொட்டு நீங்கள் செத்ததுக்கும் நீங்கள் வந்து பயத்தில் செத்துக்கு தான் அதிக டிஃப்ரென்ஸே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பதத்தத்தில் பயத்தில் அங்கிட்டு அப்படியே தடவுவீங்க, இனிமே வந்து சீக்கிரமாக உங்களை அடிச்சிடும், உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். பயப்படே பயப்படுங்க, ஜஸ்ட்டு பொறுமையாக இருங்க. இது சாதாரண ஒரு கேம், அதனால் பொறுமை நின்று ஜாலியாக காமாக விளாண்டு தக்களி சும்மா செதற விட்டு போயிருங்க. ஸோ இந்த இடத்துல அவன்ட்ட லூட்னா அதில் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களை மைனஸ் ஆகாமல் இருக்கேன். உங்கள் டீம்கிட்ட நல்லா பேசி விளாடணும். கான்வர்சேஷன் கைஸ், கான்வர்சேஷனும் கம்யூனிகேஷனும் கரெக்டாக இருக்கணும். உங்கள் டீம்கிட்ட பேசி விளாண்டா தான் அந்தளவு மைனஸ் ஆகிறது நம்ம தடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீமில் பேசிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் நம்ம டீமில் 2 பேர் நாக் ஆகிட்டாங்களா, பீடி 2 பேர் நிற்கிறாங்க, ஓட சொல்லிடுவோம். ஏன்னா ரிவியல் சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ நம்மள்கிட்ட வெண்டிங் மிஷின் இருக்குது. இவ்வளோ இருக்கப்போ நம்ம டீம்கிட்ட பேசி சூப்பராக விளாண்டா மட்டும்தான் நம்மளுக்கு மைனஸ் ஆகிறது ஈஸியாக தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான மூவிங் இருக்குது. எந்த இடத்துல எனிமி இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி கரெக்டாக மூவ் பண்ணோம், அப்போனா மட்டும் தான் நம்ம மைனஸ் ஆகாமல் விளாட முடியும். நம்ம பாட்டுக்கு ஏன்னா தானே ஒருத்தர் இங்கிட்டும் ஒருத்தர் அங்கிட்டும் போனால் சத்தியமாக விளையாட முடியாது. ஒரு டீமாக விளையாடுறப்ப 4 பேர் ஒன்றா மூவ் பண்ணுங்க, அப்போ தான் மைனஸ் ஆகிறது மேக்ஸிமம் தடுக்க முடியும். எல்லாருமே ஒரு 30 மீட்டர் உள்ளே இருங்க, அப்போனா மட்டும் தான் சூப்பராக விளாட முடியும். இதே நீங்கள் சோலோவில் எடுத்துக்கிட்டீங்களேன், சோலோவில் நீங்கள் மைனஸ் ஆகாமல் இருக்க விளாடணும்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஜோனை ஒட்டியே வாங்க. சோலோவில் சென்டர் பிடிக்கல அவசியமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல லூட்டே இருக்கும். சோலோவில் ஒருத்தரடியே லூட் இருந்தால் போதும், ஸ்குவாடில் தான் உங்களுக்கு நிறைய லூட் தேவைப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கைஸ் இந்த மாதிரி லூட் அடிக்கிறப்ப அப்போலாம் வந்து கொஞ்சம் ரவுண்டாக சுற்றிக்கிட்டே லூட் அடிங்க. தேவையில்லாமல் பேக் இன் பேக் லூட் பண்ணவே பண்ணாதீங்க. அதாவது பேக்கை ஓப்பன் பண்ணி லூட் பண்ணவே பண்ணாதீங்க. அது பண்ணாலுமே மேக்ஸிமம் மைனஸாக அதிக சான்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய தடவை உங்களுக்கு எச்சா அடிக்கிறது நீங்கள் இந்த மாதிரி இன் பேக் லூட் பண்ணுறப்ப தான். ஸோ அதனால் நீங்கள் இன் பேக் லூட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லூட் பண்ணிட்டு நீங்கள் டக்குன்னு மூவ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா லெஃப்ட் சைடு அந்த ஸ்க்ரால் பட்டன் வச்சு ஸ்க்ரால் பண்ணி லூட் பண்ணுங்கள். நான் இப்போ லூட் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி நவுந்து லூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனிமே எச்சா அடிக்கிறத மேக்ஸிமம் தவிர்த்துருப்பான். உங்களுக்கு பாடி டேமேஜ் உள்ளப்ப நீங்கள்
நீங்கள் ஈஸியாகவே கணிச்சு சூப்பராக குளூவல் போட்டு விளாண்டுலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிப்பு. இது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணுறதுல கைஸ் நிறைய மைனஸ் ஆகுது. நீங்கள் மைனஸ் ஆகாமல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லாம் ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெறித்தனமாக சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நம்ம ஏழு கிலோ எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா சோலஸ் ஸ்குவாட் ஸ்கின்னே இல்லாமல் விளாண்டுருக்கோம். எப்படி விளாட்றோம் அப்படின்னு பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே நீங்கள் நிறைய பாயிண்ட் உங்களுக்கு ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய எனிமியை ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ பாருங்கள் ஜோனிக்கு வெளியில் தேடிக்கிட்டு இருக்க பாருங்கள். இந்த மாதிரி எனிமி நீங்கள் தேட வரணும். பட் இந்த மாதிரிலாம் நீங்கள் வரவே கூடாது அப்படின்றது கட்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஜோன் வந்து உள்ளே இருக்குது, ஜோனுக்கு வெளியே எனிமி போய் அடிச்சிட்டு இருக்க பாருங்கள். இந்த மாதிரி பண்ணவே கூடாது கைஸ். இந்த மாதிரி பண்ணுறதே மேக்ஸும் மைனஸில் தான் கொண்டு போய் விடும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி, நம்ம முன்னாடி ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கப்ப பின்னாடி நமக்கு லைஃப் இல்லாத அடித்தா நம்ம செத்து தான் போவோம். அதனால் நீங்கள் ஒரு தடவை ஜோன்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஜோன் உள்ளே இருக்கீங்கன்னா ஜோனுக்கு வெளியே எனிமியை தேடிட்டு போய் தயவு செஞ்சு அடிக்காதீங்க. ரேங்க் புஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் பட் நீங்கள் ரஸ்ட்டே விளாட்றீங்கன்னா ஜாலியாக விளாட்லாம். நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜோன் உள்ளே இருந்தது ஜோன் வெளியே வந்து அடிக்கவே அடிக்காதீங்க. எவ்வளோ கிராஸ்டியர் ஜோனு வெளியே ஆனாலும் சரி, நீங்கள் ஒன்ஸ் ஜோனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஜோனுக்கு வெளியே இந்த மாதிரி வரவே கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த டிப் நான் சொல்லதான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலை கைஸ். கிராஸ் ஃபயரில் சிக்கிறது தேவையில்லாத வேலை. நம்ம கிராஸ் ஃபயர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், நம்ம போய் கிராஸ் ஃபயரில் சிக்கிறவே கூடாது என்றைக்குமே. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு எல்லாருமே சேஃபாக விளையாடுங்க. உங்கள் டீம் மட்டும் சொல்லிகிட்டே இருங்களே இராமப்பில் உள்ள எனிமி வரட்டும் வர விட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் போய் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க ரேங்க் புஷ் பண்ணுறப்ப. நீங்கள் இதே வந்து இப்போ பாருங்கள், இப்போ கிளாக் டவரில் எனிமி இருக்காங்கன்னு வைங்களேன், நான் இங்கேயிருந்து ரஷ் பண்ணி போய் அடிக்கிறதுன்றது வேறு, ஆனால் நான் இங்கேருந்து பின்னாடி போய் ரஷ் பண்ணி அடிக்கிறது வேறு. இங்கே பாருங்கள் வெறித்தனமான ஹெட்ஷாட்டு பயங்கரமான ஹெட்ஷாட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கின் எதுவுமே தேவையே இல்லை கைஸ். நம்ம வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு கைஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகாமல் இருக்க டிஃபென்சிவ் கேரக்டர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்கைலர்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கைலர்லாம் வந்து அஃபென்ஸ் ஆடுறதுக்கு தான், நம்ம ஏறி போய் அடிக்கிறதுக்கு தான் ஸ்கைலர்லாம் யூஸ் ஆகும். இதே டிஃபென்ஸ் கேரக்டர் நீங்கள் க்ரோனோ கேரக்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெறித்தனமாக இருக்கும். அதே மாதிரியே இந்த மாதிரி பவர்ஃபுல் கன் கிடச்சா கண்டிப்பாக எடுத்துருங்க. இந்த மாதிரி கன எடுக்காமல் இருக்காங்க உங்கள் டீமில் எம்சோனையெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாருமே ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் ஆடுறீங்க, எம்சோன் எல்லாம் யூஸ் ஆனிச்சுன்னா உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஸ்குவாட் எவ்வளோ பெரிய ப்ரோ ஸ்குவாடாக இருந்தாலுமே எம்சோன் நைன் கிரேட்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். அதனால் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மைனஸ் ஆகிறது கண்டிப்பாக குறையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுறப்ப எனிமி நம்ம சுட்டுட்டுருப்போம், நம்ம ஈஸியாக வந்து ஒரு கிரேடு இல்லை ஒரு எம்சோன் புள்ளட்டில் வெறித்தனமாக அடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். உங்கள் டீமில் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயராகவும் இருக்கணும், ஒன்று அவர் கிரேட் போடுறதாக இருக்கணும் இல்லை எம்சோன் யூஸ் பண்ணுறதாக இருக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஒரு மேட்ச்சில் மைனஸே ஆகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பொய் சொல்லுவாங்க நிறைய பேர், அதை தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்டுக்காதீங்க. இந்த ஒரு சில மித்துலாம் சொல்லுவாங்க, எஸ்டிமேட்டட் டைம் வந்து ஒரு நிமிஷம் இருந்தால் ப்ரோ ஸ்குவாட் வரும் மேட்ச் போகக்கூடாது, எஸ்டிமேட்டட் டைம் வந்து 30 seconds இருந்தால் ப்ரோ ஸ்குவாட் வரும் போகக்கூடாது, எஸ்டிமேட்டட் டைம் வந்து 3 seconds இருந்தால் பாட் மேட்ச் வரும், இந்த மாதிரி நம்ம விளாட போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யாருமே நம்பாதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டிமேட்டட் டைம் நிறைய பேருக்கு என்னென்ன தெரியாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மேலே டைமிங் ஒன்று தெரியுமா லாபியில் நிற்கிறப்ப, ஸோ அந்த டைமிங்க்கு மேலே எஸ்டிமேட்டட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைம் கொடுப்பாங்க, இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு மேட்ச்குள்ளே போயிடுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமை நம்பவே நம்பாதீங்க. ஸோ அது எல்லாமே சும்மா ஃபேக்கு தான், சும்மா அடிச்சுட்றாங்க அப்படிலாம் அடிச்சுட்றதான், அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் ஒன்று. ஸோ யாரும் அதை நம்பிட்டு நீங்கள் வந்து நூபு லாபி வரும் அப்படின்ட்டு இந்த டைம் வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. லாபின்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலை பொறுத்து வரலாம், அப்படி இல்லை அவங்களோட ரேங்க் சிஸ்டம்மை பொறுத்து வரலாம், அப்படி இல்லை நீங்கள் சம் சர்வரை பொறுத்து வரலாம். லாபி வந்து ப்ரோ பிளேயருக்கு ப்ரோ ஸ்குவாட் மட்டும்தான் வரணும், நூ பிளேயருக்கு நூபு ஸ்குவாட் மட்டும்தான் வரணும் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. லாபி வந்து ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ அதே மாதிரி ஸோ அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்களேன், நம்ம கில் ஃபீல்டு இருக்குது தெரியுமா, அதாவது நம்ம ஒரு எனிமி அடித்தா நீங்கள் இந்த எனிமி அடிச்சிட்டிங்க அப்படி ஸ்க்ரீனில் வரும் தெரியுமா, அதை எல்லாருமே கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போனா தான் ஹேக்கர்லாம் வந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படி இல்லை நீங்களேன் ஹேக்கர் வந்ததே தெரியலன்னா அலை இவ்வளோ குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஜாலியாக இருப்போம். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஏமே டமால் விழுந்துச்சு, அப்புறம் கரெக்டாக குடி வச்சு அவனை போட்டுருவேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் மேட்ச்லாம் நம்ம ஹேக்கர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மைனஸ் ஆகாமல் விளாட முடியும். இந்த ஹேக்கர் தாலியார் பையன்லாம் வந்தால் இல்லை தக்காளி அப்படியே மைனஸ் ஆகிடும். ஸோ கைஸ் இப்போ ஏன்டா நீ வந்து கொஞ்சம் சீசனாக கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்களே, சார் கைஸ் முன்னாடி கிராண்ட் மாஸ்டர்ன்றது ஒரு கஷ்டமான இருக்கும் கைஸ், யாராலையுமே போக முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு போவாங்க. என்ன ஒரு தமிழ்நாட்டிலே கணக்கு எடுத்துட்டா 100 பேர் 200 பேர் இவ்வளோ தான் இருப்பாங்க, இதுவே கஷ்டம்தான். கிராண்ட் மாஸ்டர் 100 பேர்லாம் இருக்க மாட்டாங்க, நான் சும்மா சொல்கிறேன். ஸோ 100 பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். முன்னாடி நான் சொல்கிறது கைஸ் ஒரு ஒரு வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் மாஸ்டர்ன்றது அவ்வளோ கஷ்டமான இருக்கும், அதுவே ஆயில் பரல் அடிச்சுலாம் நிறைய சில பேர் போவாங்க. ஆனால் நாலாம் முன்னெல்லாம் ஆயில் பரல் அடித்ததில்ல. ஸோ நாங்கள் ஆயில் பரல் அடித்த சீசன் இருக்குது, ஆயில் பரல் அடித்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டு அப்படி தான் போனோம் கிராண்ட் மாஸ்டர். அதுக்கப்புறம் இது பிடிக்காம போச்சு, அது ஆயிரம் டேமேஜ் நம்மளால் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் நம்மளே விளாண்டது. ஸோ இந்த சீசனில் ஏன்டா புஷ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸோ இது பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸின்றதை விட எப்படி சொல்கிறது, இப்போலாம் அவன் தான் கிளிச்சை யூஸ் பண்ணியே லட்சக்கணக்கான பாயிண்ட்ஸ் போயிடுறாங்க. அவங்க முன்னாடி நம்ம இதில் என்ன தான் யூனிக்கோ பண்ணாலும் கண்டிப்பாக வேஸ்ட் தான் ஆகும். அதனால தான் நாங்கள் புஷ் பண்ணுறதே விட்டுட்டோம். ஸோ இந்த சீசன் புஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட இருக்கேன். ஸோ என்ன எப்படின்னு தெரியல கைஸ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்தா இருக்குது. இன்னொன்று கைஸ், முக்கியமான இதுதான் கைஸ் கடைசி டிப்பே, நீங்கள் பூயா அடிக்கிற வரையும் வந்துடுவீங்க, பட் பூயா அடிக்கிறப்ப கண்டிப்பாக செத்து போயிட்டு செகண்ட் பிளேஸ் வந்துடுவீங்க. அது எல்லாத்தையுமே காரணம் அவசரப்படுறது மட்டும்தான். லாஸ்ட் ஒன்ல எப்பயுமே காமா இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, நான் 15 கில் எடுத்தேன், எவ்வளவு காமா இருக்கேன் அப்படின்றத பாருங்க. எனிமிலாம் அங்கே இருப்பேன், ஏன்னா நான் ஏறியே போக மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஜோன் உள்ள இருக்கேன், ஜோன் வெளியில போய் எனிமி அடிக்கே போறது இல்லை. ஸோ கைஸ் கடைசி ஜோனுக்கு மிந்தின ஜோன் முடிஞ்ச அளவு காமா இருங்க, அப்பனா தான் பார்த்தீங்கன்னா நம்ம பூயா அடிக்க முடியும். நம்ம கடைசி வரையும் வந்து செகண்ட் பிளேஸ் வரதுக்கு வராமலே இருக்கலாம். ஸோ அதனால கண்டிப்பாக லாஸ்ட்ல பூயா அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவு பொறுமையா இருங்க. உங்கள்கிட்ட என்னென்ன லூட் இருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணுங்க. நேட் இருக்கா, க்ளூ வால் இருக்கா, எல்லாமே பெர்ஃபெக்டாக எழுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைனா டீம் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் ஸ்டோனில் கண்டிப்பாக லூட் அவசியம் உங்களுக்கு தேவைப்படும். லாஸ்ட் ஸ்டோனில் உங்களோட எல்லா லூட்டையும் பயன்படுத்தி பூயாடிங்க. நீங்கள் வட்டியே பூயோ க்ளூவால் சேர்த்து வைக்கிறேன், நான் அம்மாவை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு பொறுமையாகப்படாதீங்க. லாஸ்ட் ஸ்டோனில் எல்லாத்தையும் வீணாக்கி எப்படியோ அந்த பூயாண்டவனை அடிக்கணும் அப்படின்றத ஒரு முடிவு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒருத்தர் நாக் பண்ணேன், எனிமி வேணாவது இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி யாருமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 5 லைவ் இருக்குது, எனக்கு கொஞ்சம் லூட்டு தேவைப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படியே லூட் பொறுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தப்புலாம் மேக்ஸும் நீங்கள் பண்ணாதீங்க. ஆனால் எனிமி யாரும் இல்லைன்னு தெரியும், அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். எப்படி குறைஞ்சிச்சு பாருங்கள், எக்க ஐயோ ஐயோ இந்நேரம் செத்து போயிருப்பேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பேர் இருக்காங்க, 16 கில் எடுத்தாச்சு வித்தவுட் கன் ஸ்கின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி மைனஸ் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்கிறத விட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கேம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து 80 லெவல் போகணும், கம்மியாக தான் கைஸ் இருக்குது. 80 லெவல் போகணும், நிறைய ரேங்க் மேட்ச் விளாடணும். எங்கெங்கே நாங்கள் இப்போ ரேங்க் மேட்ச் விளாட்றோம், ஃபுல்லாக டோர்னமெண்ட்டே விளாட்றதுக்கு ஒரு நாளைக்கு எப்படி 12 மேட்ச் 13 மேட்ச் டோர்னமெண்ட்டே வந்துடுது. இந்த இடத்துல பாருங்கள், கடைசி ஒருத்தர் இருப்பான், இவன்ட்டு ஏரியே போக மாட்டேன் பாருங்கள். நான் நினச்சிருந்தேன் இன்டர்வியூ க்ளூவால் நான் ஏறி போய் அடிக்கலாம், பட் நான் ஏரியே போக மாட்டேன். எவ்வளோ க்ளூவால் இருக்குது பாருங்கள். ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை அந்த பூயா, அந்த பூயா வேணால் டேஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ நான் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். ஸோ எம்சைன்லாம் விட்டு பார்ப்போம் அப்படின்னு எம்சைன்லாம் விட்டு இருப்பேன். முடிஞ்சாலும் எண்டருக்கு எல்லா லோட்டையும் பயன்படுத்தும் அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். கிட்டே போக மாட்டேன், முடிஞ்சாலும் லாங்கே இருந்து அப்படி ஸ்டைலாக ஆடிட்டு போயிடணும் நம்ம. ஸோ இந்த இடத்துல ஒரு எம்சைன் தூக்கி போகலான்னு தூக்கி போட்டேன். பார்த்தீங்கன்னா தக்காளி அது வந்து மேலே பாருங்கள் எம்சைன். இந்த நெட்ஒர்க்காரங்க எல்லாம் திருத்தவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஓகேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஷார்ட் ரேஞ்சு கன்னே இல்லை, நான் அடித்தா லாங் ரேஞ்சில் தான் அடிச்சாகணும். நான் இப்போயே கணிச்சிட்டேன், 8th அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் இருக்குது, கண்டிப்பாக எனிமி பார்த்தீங்கன்னா என்கிட்ட உடையாந்தான் ஆகணும். அவன் இறங்குற மாதிரி சாடுற மாப்பிள அப்படின்ற வெறித்தனமாக எடுத்து நிறுத்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்டில் தென், பை பை, ஸ்டீவ் சிங்கம். நல்லா இருக்கா, நல்லதே பண்ணுங்க, இருக்கும் டாடா, பை பை, சி கைஸ். அடுத்து என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லணும் கைஸ், இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் அந்த கேமில் புரியல தெரியலனா எனக்கு நிறைய விஷயம் இந்த கேம் பற்றி தெரியும், மறக்காமல் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பை கைஸ்.